ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அடம்பன் பண்ணையில் காணப்படுற வந்து கருவிகள், அவர் ஓனர் வச்சிருக்கிற கருவிகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுற ஓனர். அதே நேரம் வந்து நான் சில இடங்களை காட்டாக இருந்திருந்தேன், அதுகளையும் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக அண்டர் கிரவுண்ட் தண்ணி, நிலத்தடி நீர் வந்து இப்படி ஒரு கோப்பைக்குள்ளே தண்ணி இருக்கும். இதுதான் சாதாரணமான நிலைமை. நாங்கள் டியூப் வெல் என்றால் இதுக்குள்ளால் ஒரு பைப்பை ஓட்டி இந்த இடத்துக்குள்ளே வந்து நாங்கள் தண்ணியை வெளியில் எடுப்போம். இது எல்லா டியூப் வெல்காரரும் செய்கிற வேலை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த நீர் மட்டம் குறைஞ்சி கொண்டு வந்தால் இதுக்கு கீழே வந்துட்டு தந்தால் இங்கேயால தண்ணி வராது. இப்போ பழைய டியூப் வெல் அடித்தாக்கள் சொல்லினா எங்களுக்கு இப்போ தண்ணி வருது இல்லைன்னு. காரணம் என்னென்னா இதுக்குள்ளே இந்த தண்ணி குறைஞ்சிட்டுது. இப்போ இதுக்கு இலங்கையில் நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள், எங்கள்கிட்ட 90 அடி 100 அடியில் எல்லாம் தண்ணி இருக்குது. இந்தியாவில் 1000 அடி 1500 அடிக்கும் தண்ணி இல்லை. அப்போ தண்ணி இல்லாமல் போனதால் அவங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்த முறை தான் இது. அதாவது இந்த நிலத்தடி நீரை நாங்கள் அதிகரிக்க செய்யணும். அதுக்கு என்ன வழியன்று கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்ச வழி இப்படி, மழை தண்ணியை நாங்கள் இதுக்குள்ளே அனுப்புகிறது. மழை காலத்தில் நாங்கள் இதில் ஒரு டேங்கை வச்சு, ஒரு சின்ன பெரலை தாட்டு, இதுக்குள்ளே வடிகட்டின தண்ணீரை அனுப்பி இந்த தண்ணியை இப்படியே சரிவாக கொண்டு வந்து இந்த டியூப்வெல்லுக்குள்ளே கனெக்ட் பண்ணி விடுறது. அப்போ இதுக்குள்ளே வர மழை தண்ணிகள் எல்லாம் வடிகட்டி இந்த டியூபுக்குள்ளே வந்து பழைய வடி இங்கே வந்துடும். இங்கே வந்தால் கொஞ்ச நாளில் இதில் நீர்மட்டம் கூடும். அப்போ நீர்மட்டம் கூடுனா எங்களுக்கு பழையபடி தண்ணி கிடைக்கும். இதுதான் அதன் ஐடியா. சில சமயம் இந்த நிலத்தடி நீர் உப்பு தண்ணியாக இருந்தாலும் இந்த 4-5 வருஷம் நாங்கள் மழை தண்ணி உள்ளுக்குள்ளே அனுப்பின உடனே அது மிக்ஸ் பண்ணப்பட்டு நல்ல தண்ணியாக மாறுறதுக்கான சான்ஸும் இருக்குது. இதை தான் அவை செய்யணும். இதை நான் எங்கள் நாங்கள் செய்த விதம் இது தான். நான் இதை உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது எங்களோட பண்ணையில் இருக்கிற ஒரு பள்ளமான இடம். மழை நீர் முழுவதும் இதுக்குள்ளே ஓடி வரும். வந்தால் இந்த பெரலை தாட்டு இதுக்குள்ளே நாங்கள் சில ஓட்டைகள் வச்சுருக்கிறோம், அதுக்குள்ளே நெட் போட்டிருக்கோம். இந்த நெட்டால் வடிகட்டிப்பட்டு இந்த ஓட்டைக்குள்ளால் தண்ணி கீழே போகும். உள்ளுக்குள்ளேயும் பாருங்கள், உள்ளுக்குள்ளேயே நாங்கள் வடிகட்டுற முறை வச்சுருக்கிறோம். அதாவது சின்ன பிள்ளையில் பள்ளிக்கூடத்தில் படித்த மாதிரி பெரிய கல், சின்ன கல், மணல், கறி இதுகளை போட்டு நாங்கள் வச்சுருக்கிறோம். அதுக்கு உள்ளுக்குள்ளேயும் இந்த தண்ணி வடிகட்டி இந்த டியூப்புக்குள்ளால் உள்ளுக்குள்ளே போகும். இந்த டியூப்பில் இப்படியே ஒரு சரிவாக கொண்டு போய் நாங்கள் கிட்டத்தட்ட 20 அடி ஆழத்தில் இந்த டியூப்பை, இந்த பைப்பை டியூப் வெல்லோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்குள்ளே வர தண்ணி அவ்வளவும் டியூப் வெல்லுக்குள்ளே போகும். டியூப் வெல்லுக்குள்ளே போனால் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பல சில வேளை லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை நாங்கள் அதுக்குள்ளே அனுப்புகிறோம். எங்களோட டியூப் வெல் இதிலிருந்து ஒரு 10-15 மீட்டருக்கு அங்கால இருக்குது. அப்போ நேரடியாக அங்கே போகக்கூடியதாக நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதை எல்லா விவசாயிகளும் செய்தால் எங்களோட நிலத்தடி நீர் பிரச்சனை வராது. அப்போ நிலத்தடி நீர் பிரச்சனை வராமல் இருக்கணுமா இருந்தால் டியூப் வெல் போடுற ஒவ்வொருத்தரும் இதையும் போடணும். போட்டால் ஈஸியாக வந்துடும். இது ஒரு முறை நிலத்தடி நீரை நாங்கள் மேம்படுத்துறதுக்கானது. இப்போ நாங்கள் எங்களோட அசோலா உற்பத்தி இடங்களில் இருக்கிறோம். இந்த தொட்டிகளுக்குள்ளே அசோலா உற்பத்தி செய்கிறோம். அசோலான்றது ஒரு வகை பாசி. அந்த பாசியை நாங்கள் சும்மா தண்ணிக்குள்ளே போட்டாலே போதும், அது தண்டப்பாடில் வளரும். இது ஒரு கொஞ்சம் போட்டால் வேகமாக இது வளரக்கூடிய ஒரு வகை பாசி. இது இதுக்கு சாதுவாக நிழல் தேவைன்றதால் நாங்கள் எங்களோட ஃபேஷன் ஃப்ரூட் பந்தில் இதில் போட்டுக்கிறோம். அப்போ இது வளரும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதில் இருந்து ஒரு 30 கிலோ 35 கிலோ அளவில் எடுப்போம். எடுத்து இதே நாங்கள் நெல்
நெல்லை மாவாக்கி, ஏன் நெல்லை மாவாக்குறோம் என்றால் உமி, தவிடு, அரிசி எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ளே வரும். அதால் நாங்கள் நெல்லையே மாவாக்குறோம். நெல்லை மாவாக்கி இந்த அசோலாவை அதோட போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதை பெலட்ஸாக மாத்துறோம், அதாவது சின்ன சின்ன நீள குளிசைகளாக மாத்துறோம். அதை காய வச்சுட்டு அதை நாங்கள் கோழித்தீனாக பயன்படுத்துகிறோம். இந்த அசோலா வந்து மாட்டு தீவனம், மற்றது மீனுக்கு ஆன உணவு எல்லாத்துக்குமே இந்த அசோலா பயன்படுத்தலாம். அசோலா இப்போ எல்லாருமே வளர்க்குறாங்க. இது வளர்க்குற சரியான ஈசி பாருங்க, பல தொட்டிகளில் வளர்க்குறோம் நாங்கள். அதெல்லாம் நல்ல பச்சையாக இருக்கு. ஆட்டு எரு, இது உக்குன எரு, நாங்கள் உக்குனதை குவிச்சு வச்சுருக்கிறோம். இதை மற்ற பசலைகளோடு சேர்ந்து இதை பயன்படுத்துகிறோம் நாங்கள். இது எங்கள்கிட்ட ஆட்டு தொழுவோம். ஆட்டு தொழுவது மேலே ஆடுகள் நிற்கும், கீழே அதன் கழிவுகள் வரும். அந்த கழிவுகளை நாங்கள் அள்ளி இங்கேயால் போட்டு வச்சுருக்கிறோம். இந்த ஆடுகள் நாங்கள் வளர்க்குற விதமும் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். இது ஆட்டு தொழுவோம், ஆனால் ஆடுகளெல்லாம் வெளியில் நிற்குது. அதே நேரம் அதுகளை கட்டி வைக்கவும் இல்லை. அதுக்கு பதிலாக சுற்றி வர வேலியை அடைச்சி அந்த வேலிக்குள்ளே வேலை நாங்கள் விட்டுருக்குறோம். தாங்க விரும்புகிற நேரம் வெளியில் நிற்பினோம், விரும்புகிற நேரம் உள்ளுக்குள்ளே வருவோம். இரவில் மட்டும் நாங்கள் இந்த ஆட்டு தொழுவத்தை கூட்டி வச்சுருவோம். இது ஒரு ஒரு சொப்பார் புல் வெட்டி தூளாக்குறது. ஆடு மாட்டுக்கு நாங்கள் வளர்க்குற புல்லை இதுக்குள்ளே போட்டு வெட்டுன்னா சின்ன சின்ன துண்டுகளாக வரும். இதுக்குள்ளால் போட இது வெட்டுப்பட்டு இதுக்குள்ளால் வெளியில் வரும். அப்போ ஆடு மாடுகள் கடித்து சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்கும், அதுக்காக வெட்டி போடுறது. அதே நேரம் இந்த சின்ன சின்ன தடிகள், குப்பை கூளங்கள், ஓலைகள், பனை ஓலை, தென்னை ஓலை, அதுகள் எல்லாத்தையுமே நாங்கள் தூளாக்குறோம். தூளாக்குனா அதை நாங்கள் போட்ட உடனே அது எங்களுக்கு கெதியாக உக்குற ஒரு கொம்போஸ்ட் வகைகள் கெதியாக கிடைக்கும். சாதாரண ஒரு தென்னை ஓலை உக்குறது கனகாலம் செல்லும், வெட்டி போட்டால் கெதியாக ஊக்கிடும். அப்போ வெட்டி போட்டு நாங்கள் தென்னை அடிக்குள்ளேயே போட்டுருவோம். அதுக்காக இந்த மிஷினை பயன்படுத்துகிறோம். இதில் ரெண்டு விதமான மிஷின் இருக்குது. இது கரண்டில் வேலை செய்கிறது, அதே நேரம் மோட்டரில் வேலை செய்கிறதுக்கும் ஒரு மிஷின் எங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு இருக்காதி ஓப்பன் பண்ணி பிரயோசனம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, இது குஞ்சு பொறிக்க வைக்கிற மெஷின், இன்குபேட்டர். இதுக்குள்ளே நாங்கள் கிட்டத்தட்ட 1056 சாதாரண முட்டைகள் வைக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் காடை முட்டையும் வைக்கிறோம். நாங்கள் எல்லாம் கலந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறத நாங்கள் இதுக்குள்ளே வைக்கிறோம். நாங்கள் இதுக்குள்ளே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை, அதாவது முட்டை பொறிக்கிற காலம் முடிஞ்சு முட்டை குஞ்சு வந்த உடனே அந்த குஞ்சை இதுக்குள்ளே விட்டு இங்கே தனியாக நாங்கள் வளர்க்குறோம். இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்த பிறகு இதை கொண்டு போய் மற்ற குஞ்சுகளோடு விடுறோம். அதுக்கிடையில் வேறு யாரும் குஞ்சு தேவைக்கு வந்தால் நாங்கள் அவைக்கும் குஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் பரிச்சார்த்தமாக இப்போ வச்சுருக்கிற மஞ்சள் கண்டுகள், இப்போ இந்த மஞ்சள் கண்டுகள் வளர்ந்தால் இதில் குட்டி போட்டால் இந்த குட்டியை நாங்கள் எடுத்து இன்னும் பெருப்பிக்கலாம்னு பார்க்குறோம். கொஞ்சம்தான் இப்போதைக்கு இருக்குது. இது கிட்டத்தட்ட இஞ்சி வளர்க்குற மாதிரி தான், இதையும் வளர்க்குறோம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது பூ நெத்துக்காக விட்டுருக்கிற ஒரு தோட்டம். இந்த நெத்தை எடுத்து நாங்கள் பழையபடி கண்டுகளை உருவாக்கி தோட்டத்தை சுற்றி வர நடுறது. இந்த மஞ்சள் பூவுக்கு பூச்சி கவர்ச்சி கூட, பூச்சி வந்து இந்த இதில் இருக்கிறதால எங்கள் தோட்டத்துக்குள்ளே போகாது. அதனால் நாங்கள் மஞ்சள் பூவை தேடி பிடிச்சி வளர்க்குறோம்.